வைக்கலாம், இது மாதிரி நீங்கள் படிக்க வைப்பீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்துட்டு அவன் டெய்லி பார்த்திங்கன்னா வந்து டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணுவான், ட்ரெஸ்ஸு புதுசுன்னு இங்கிலீஷ் பேசுவான், எல்லாமே பண்ணுவான். ஆனால் அவன் வந்துட்டு என்னாக்கா வந்து ஒழுங்காக படிக்கிறானா, ஒழுங்காக இருக்கிறானா, இவன் நம்ம படிக்க சொன்ன இடத்துக்கு கரெக்டாக படிச்சிட்ருக்கிறானா அப்படின்ற வந்துட்டு ஒரு சந்தேகம்னு வந்துச்சுங்களேன். அப்போ வந்து என்னென்னா இவன் அதை நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டால் அப்போ என் மேலே அவங்க நம்பிக்கை இல்லையா அவனுக்கு அப்படின்வான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து பிரசன்னம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே நம்மளுடைய குழந்தைக்கு நம்ம வந்து பிரசன்னம் போடணும். எப்படி போடலான்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து படிப்பு 9ஆம் இடம், அப்போ காலேஜ் படிக்கிறான் ஓகேங்களா, காலேஜ் படிக்கிறான்னு வச்சுங்க, காலேஜ் படிக்கிறான் இல்லையா. சாதாரண படிப்புனா 4ஆம் இடத்தை எடுத்துங்க ஓகேங்களா. 9ஆம் இடம்ன்றது வந்து உயர் படிப்பு, சாதாரண 4ஆம் இடம் வந்து சாதாரண வந்து +1 +2 வரலையும் 4ஆம் இடம் தான் எடுத்துக்கணும், அது மாற்றுக்கிறது கிடையாது. சரி, இப்போ ஏதோ ஒரு லக்னம் போடுவோம், துலா லக்னமே போடுவோம் ஓகேங்களா. இப்போ துலா லக்னம்னா துலா லக்னத்திற்கு எத்தனாம் இடத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா அவன் வந்து காலேஜ் தான் படிக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9ஆம் இடம் அப்படின்றது வந்து இந்த 9க்குரியவன் அப்படின்ற பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கிறவன் இங்கே உட்காந்துருக்கிறான் ஓகேங்களா. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு புத பகவான். அப்போ வந்திருக்கிறது என்ன லக்னம்னு வந்திருக்கு ஓகேவா. இப்போ வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 11 துலா லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை வந்து பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பிரச்சனத்தில் வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டாம். அப்போது நல்லா கவனிங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 புரிய புது பகவான் கரெக்டாக அவர் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இந்த ஸ்தானம் என்பது வந்து வெற்றி ஸ்தானம். அப்போ பையன் வந்து நல்லா படிச்சிட்ருக்கிறான், அவனை நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்றத எடுத்துக்கணும் ஓகேவா. இப்போ காலேஜ் படிப்புக்கு எடுத்துட்டோம், அடுத்தது வந்துட்டு என்னாக்கா அவன் +1 +2 தான் படிச்சிட்ருக்கிறான், அதுக்கு எப்படி எடுக்கலான்றதை பார்க்கலாம். இது ரெண்டுத்தையுமே அடிச்சிடுவோம், இதையும் அடிச்சிடுவோம், இதையும் அடிச்சிடுவோம். இப்போ வந்துட்டுனா அதே லக்னம் தான் வச்சுப்போம், ஏன்னா அதை பையன் தான் கேட்குறோம். அப்போது 1, 2, 3, 4 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம்னு வச்சிங்களேன், 4ஆம் இடம் படிப்பு. அப்போ 4ஆம் இடம் படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது சனி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காரா, சனி வந்து வக்ர நிலையில் இருக்கிறார் ஓகேங்களா. அப்போது 1, 2, 3, 4 4க்குரியவன் 5ஆம் இடத்துல உட்காந்துக்கிறான். அவன் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுறக்கூடாது, ஏன்னா இப்போ வந்து சனி வக்ர நிலை இருக்கிறாரு. அப்போ வந்து பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் ஈடுபட்டுருக்கிறான், அவன் ஸ்கூலுக்கு போகலை, அதேமாதிரி படிக்கலை, ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு கெட்ட சாவுகாசத்தில் இருக்கான். அப்போ பார்க்கும்போது நீங்கள் அவனை போய் டேக் ஓவர் பண்ணுங்கள் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதா. ஈஸியாக நம்ம வந்து பிரசன்னன்றது வந்து அவ்வளோ என்ன சொல்லுவாங்களே திருநெல்வேலி அல்வா மாதிரி நம்ம வந்து பிரசன்னன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை அப்படியே வந்து நமக்கு வந்து சொல்லக்கூடியது. அப்போ வந்து என்னென்னா ஈஸியாக வந்து என்னாக்கா ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு கஷ்டமாக இருந்தாலும், ஒரு லாபமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு வந்துட்டு அது நமக்கு நல்லதாக கை கொடுக்கும் ஓகேங்களா. இப்போ இதையும் அடிச்சிருவோம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னாக்கா வந்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. இப்போ வந்து என்னாக்கா கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னும்போது யாரோ ஒருத்தரின்றவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களை ஆணையை குதிரையாக்குறேன், குதிரையை வந்துட்டு பூனையாக்குறேன், பூனையை வந்துட்டுனாக்கா வந்துட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டுனாக்கா வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ வந்துட்டுனாக்கா சொல்லும்போது அந்த நபர் அப்படின்றது வந்துட்டுனாக்கா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த நபர் நமக்கு வந்து நல்லவராக இருப்பாரா, கெட்டவராக இருப்பாரா, நல்லது செய்வாரா அப்படின்றது மாதிரி ஒரு வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு சந்தேக உணர்வு இருக்குது அப்படின்றத எடுத்துக்கணும். எப்போவுமே வந்துட்டுன்னா நம்ம லக்னம்ன்றது இந்த லக்னத்தை எடுத்துக்கணும் ஓகேங்களா. எப்போவுமே 7ஆம் இடம் என்பது வந்துட்டுன்னா இந்த இடம்,
ஏழாம் இடம் என்பது தான் மனைவி, ஏழாம் என்பது தான் ஃப்ரெண்ட்ஷிப், ஏழாம் இடம் என்பது தான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பு அப்படின்றது எனக்கு. இப்போ அவர் வந்து கம்யூனிகேஷன் தானே அப்படின்னு பார்க்கும்போது, ஏழு அப்படின்னு பார்க்கும்போது நேராக ஏழுலன்னு பார்க்கும்போது இங்கேருந்து கணக்கு பண்ணணும். அவர் வந்து இந்த இடத்தினுடைய அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஏழுக்கு 1, 2, 3, 4, 5, 6 ஆறாம் இடம் என்பது வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இவர் வந்துட்டுனாக்கா வந்து நல்லது செய்ய மாட்டார். ஓகேவா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நல்லது செய்ய மாட்டார் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். சரி, அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி. அடுத்தது வந்துட்டு இன்னொரு கேள்வி நமக்கு வந்துட்டு என்னாக்கா, ஒரு வாகனம் அப்படின்றத வாங்குறோம். வாகனம் வாங்குறோம் இப்போ வந்துட்டு என்னாக்கா, பொது வாகனத்துக்கு யார்ட்டையும் வாங்கணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கும் ஒரு பிரச்சனை போடுவோம். அதே மாதிரி பழைய வாகனம் வாங்குகிறோம், அதுக்கும் ஒரு பிரச்சனை போடுவோம். இப்போ வந்துட்டுனாக்கா புது வாகனம் வாங்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறோம். ஏதோ வந்துட்டுனாக்கா ஒரு லக்னம் போடுவோமே, ஒரு மகர லக்னம் போடுவோம். அப்போ வந்துட்டுனாக்கா ஒரு மகர லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது வாகனம் அப்படின்றது வந்து நான்காம் இடம் தான். அப்போ வந்துட்டுனா அந்த நான்காம் இடம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 1, 2, 3, 4 நாலாம் இடம் வந்துட்டு இது. நாலாம் இடம் பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6 இது. இப்போ நான்குக்குரியவர் இங்கே உட்காந்துருக்கிறாரு, லக்னத்துலேருந்து வந்துட்டு அவர் வந்து ஆறாம் இடத்துல உட்காந்துக்கிறாரு. அப்போ இப்போ வந்து வாகனம் வாங்குறதுக்கு சரியான தருணமா அப்படின்னு கேட்டால், இப்போதைக்கு வாங்காதுங்க, அது வந்துட்டுனாக்கா வந்து பெரிய பிரச்சனையில் வந்து உங்களை வந்து விட்டுடும், கடன்காரங்களாக ஆக்கிடும்ன்றத வந்து சொல்லிடணும். ஏன்னா ஆறாம் இடத்துல அது வந்து உட்காந்துருச்சு, அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் வாகனம் வாங்காதீங்க அப்படின்றத வந்து சொல்கிறது. சரி, ஓகே, நீங்கள் வந்து பொது வாகனம் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு வந்து பழைய வாகனங்கள் அப்படின்றது வந்து வாங்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்துட்டு நான் அதே நான்காம் இடத்துல தான் கணக்கு போனோம். ஓகேங்களா? அதே நான்காம் இடத்துல தான் இந்த இடத்துல தான் கணக்கு போனோம். இதனுடைய அதிபதி, இவருடைய பார்வை அப்படின்றது 4, 8, 12 இது வந்து வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு நான் இதனுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக வந்துட்டுனாக்கா வந்து இந்த இடத்துல வந்துட்டு காமிக்குது சுக்கிரன். அது வந்துட்டுனாக்கா வந்து கண்ணியில் வந்து நீச்சத்தன்மையில் இருக்குது, அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டுனாக்கா 1, 7 அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து சந்திரனோட இருந்து கணக்கு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இடம் தன்னுடைய பார்வையில் இருக்குது. ஏதோ வந்துட்டு பழைய வாகனங்கள் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஆனால் பழைய வாகனம் வாங்கிறதுக்கு கூட வந்து இப்போ வந்து சரியான சப்போர்ட்டிவில் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு வாகனங்கள் கிடைக்கும், ஆனால் அது வந்து எப்போவுமே பழுதடைஞ்ச நிலைமையில் தான் இருக்கும்ன்றதை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஏன் பழுதடைஞ்சு போச்சு அப்படின்னா, சுக்கரன் தான் வந்து வாகனத்துக்கு அதிபதி, அவர் வந்து இந்த இடத்துல வந்து நீச்சத்தன்மையில் இருக்கிறார். அதனால் வந்து பழுதடைஞ்ச வாகனம் வாங்கினாலும் அதுக்கு செலவு பண்ணே மாறாது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டுனாக்கா இவ்வளோ தூரம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னும் போது வந்துட்டு நமக்கு வந்துட்டுனாக்கா எல்லாத்துக்குமே வந்துட்டுன்னா ஒரு எதிர்காலம் அப்படின்றது வந்து நமக்கு இருக்கும். பிரசன்னத்தை பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தை வந்துட்டு கவனிக்க முடியாது. ஓகேங்களா? நிகழ்காலத்தை மட்டுமே கணிக்க முடியும்.
கடந்த காலத்தையும் கணிக்க முடியாது. அப்போ வந்துட்டு என்னாக்கா, ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து தசை இருக்குது, புத்தி இருக்குது, அந்தாரம் இருக்குது, சூட்சம் இருக்குது, அதிசூட்சம் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் அப்படின்றது வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு என்னாக்கா வந்து பிரசனத்தில் வந்து கணக்கும் அதிகமாக கிடையாது, அதேமாதிரி வந்து தசை புத்தி அந்தாரம் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வந்துட்டு அதுவும் கிடையாது. ஆக முதல்ல வந்து ஜாதகம்ன்றது நமக்கு வந்து பெரிய வந்துட்டுனாக்கா வந்து வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒரு டைமில் வந்து இந்த பீரியட் ஆஃப்டர் டைமில் வந்து இப்படி இருப்பாங்க, இந்த பீரியட் டைமில் இப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்து அழகாக வரையெடுத்து வந்துட்டுனாக்கா சொல்ல முடியும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய பயிற்சியினுடைய கணக்கை வச்சு தான் வந்துட்டு சொல்கிறது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒரு தசை, ஒரு புத்தி, ஒரு அந்தாரம் அந்தந்த நேரத்தை வந்துட்டுனாக்கா வந்து நமக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருமான்னு கேட்டால் கிடையாது. நமக்கு வந்து கிரகங்கள் இருக்குது இல்லையா, அந்த கிரகங்கள் வந்துட்டு நமக்கு வந்து வருஷா வருஷம் வந்துட்டு மாறுது, மாதம் மாதம் மாறுது அப்படின்போது அது நம்மளுடைய லக்னத்துலேருந்து அது எத்தனாம் இடத்துல இருக்கும்போது இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு உனக்கு இது நடக்கும், இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு உனக்கு இது நடக்குன்றத நமக்கு வந்து கிரக சுழற்சியினை வச்சு பலன்னு சொன்னால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது வந்து தசைன்றது வந்து பார்த்திங்கன்னா வருட கணக்கில் இருக்கும், புத்தின்றது பார்த்தீங்கன்னா மாதம் வருட கணக்கில் இருக்கும். ஆக மொத்தம் தசையை வச்சு அதிகமாக பலன் சொல்லி பழகாதீங்க, நல்லது கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு பிரசன்னம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்னாக்கா நிகழ்மால மட்டும்தான் சொல்ல முடியும். அதில் வந்துட்டு என்னாக்கா இன்றைக்கி பார்க்க மக்கள் பிரசன்னமாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு என்னாக்கா வந்துட்டு எனக்கு எத்தனை புல்லுன்னு சொல்லுங்கள், எனக்கு வந்துட்டு என்னாக்கா எனக்கு எத்தனை வந்துட்டு என்னாக்கா வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கடந்த காலத்தை பற்றியே சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வந்து சொல்லக்கூடாது. நிகழ்கால பிரசன்னம் மட்டும்தான் நமக்கு வந்து ஊர்ஜிதம். அதே மாதிரி வந்துட்டு என்னாக்கா வந்து ஒரு எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி பிரசன்னத்தில் கிடையாது, ஒரு கடந்த காலத்தை வந்து சொல்லக்கூடிய வந்து சக்தி அப்படின்றதும் பிரசன்னத்துக்கு கிடையாது. ஆக மொத்தத்தில் பிரசன்னம் என்பது வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்வி உங்களை காப்பாற்றக்கூடியதாகவும் சனப்பொழுதில் வந்துட்டுனாக்கா உங்களுடைய தோழனாகவும் இருக்கக்கூடியதான் இந்த பிரசன்னம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவர்களுக்கும் என் மனதார சொல்லுங்க. ஒரு சில மூணு கேள்விப்பட்டா இருக்கீங்க, அது மட்டும் சும்மா நான் டவுட்ஸ் இருக்கு அதை சொல்லலாமா? சொல்லுங்க. இப்போ வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐயா பர்த்டே வந்து சொல்லி விட்டுருங்க, இப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு அவங்க பையன் ராகேஷ், இப்போ வந்து டைம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சங்கரி, அதான் இப்போ வந்து என்னாக்கா வந்து உங்களுடைய லக்னம் அப்படின்றது வந்துட்டு ஒன்று இருக்கும், பிறந்த லக்னம் ஒன்று இருக்கும், பிரசன்னம். இப்போ வந்து என்னாக்கா எந்த டைமில் கேட்டிருக்காரு அவர்? ஒன்பதாம் இடத்துக்குரியவன் எந்த நிலைமையில இருக்கிறாரோ அதன்படி தான் அப்படின்ற சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து பாருங்க, உங்களுடைய பையனுக்கு வந்து லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பார்க்கும்போது சனியோட வீடு வந்துட்டுனாக்கா வக்கரத்தில் இருக்கு. ஒன்பதுக்குரியவன் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கான்னா உங்களுடைய பையனை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிங்க, வாட்ச் பண்ணுங்க, பண்ணிக்கிங்கன்னு சொல்ல வரல, பண்ணுங்க. அவர் எப்படி படிக்கிறாரு, அவரோட காலேஜில் போயிட்டு அவரை விசாரிங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரிங்க. ஆக மொத்தத்தில் வந்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நீங்கள் வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணுன்றது தான் உங்களோட ப்ரெடிக்ஷன். சூப்பருங்க. இப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் அப்படி பிக் பாஸ் மாதிரி போட்டிருக்காங்க. தனுசு ராசிக்கு இந்த மாதம் அதாவது வந்து தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு உங்க